பொதுவாக செம்பருத்தி செடி காய்கறி செடிங்களில் மாவுப்பூச்சியோட தொல்லை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் வெண்டிக்காய் செடியில் உள்ள மாவுப்பூச்சி. இப்போ மாவுப்பூச்சினா என்ன, அதை எப்படி விரட்டலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல மாவுப்பூச்சி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பூச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இதை இங்கிலீஷில் ஒயிட் மீலி பக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாவுப்பூச்சி வருஷத்துக்கு 400-600 வரைக்கும் முட்டைகள் இடக்கூடியது. தன்னோட உடல் எடையை விட 70 மடங்கு அதிகமான சக்திகளை செடியிலிருந்து உறிஞ்சக்கூடியது தான் இந்த மாவுப்பூச்சி. செடியிலிருந்து அதிக சக்திகளை உறிஞ்சுற இந்த மாவுப்பூச்சி தேன் போல திரவத்தை சுரக்குது. இந்த தேன் போல திரவம் எறும்புகளை கவரக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த மாவுப்பூச்சி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எறும்புகளோட தொல்லையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை எப்படி மாவுப்பூச்சி இருக்கிறத வந்து நம்ம சடனாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, செடியில் அங்கங்கே எறும்புகள் ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த எறும்பு எங்கெல்லாம் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக மாவுப்பூச்சி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த மாவுப்பூச்சியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி விரட்டலாம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஒன்றும் இல்லை, இனிஷியலாக நீங்கள் மாவுப்பூச்சியை பார்த்த உடனேயே நல்ல தண்ணியை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக அடைச்சி வச்சு வேகமாக அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணெய் எடுக்கப்பட்ட தயிர் அதை வந்து நீங்கள் நல்லா மோராக கன்வெர்ட் பண்ணி அந்த மோரை பாட்டிலில் அடைச்சி அதையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது எதுக்குமே உங்களுக்கு வந்து கேட்கலை அப்படின்னா, கடைசியாக வேப்பெண்ணெய் கரைசலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. வேப்பெண்ணெய் கரைசல் தான் இதுக்கு முழுமையான தீர்வு. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாவுப்பூச்சி செடியை விட்டு போயிடும். தேங்க்யூ.